மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் இளைஞரனுடைய அமைப்பு செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ராமநாதபுரம் மாவட்டம் என்பது மீன் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடத்தை வைக்கக்கூடிய மாவட்டம். 1964 90 மீட்டர் நீள அளவிலே ஒரு ஜெட்டி பாலம் அமைக்கப்பட்டு ஏறத்தாழ ராமேஸ்வரம் பகுதியைச் சார்ந்த மீனவர்கள், விசைப்படகு வைத்திருக்கக்கூடிய மீனவர்கள் 900க்கும் மேற்பட்ட மீனவர்களும், நாட்டுப்படகுகளை வைத்திருக்கக்கூடிய மீனவர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஜெட்டி பாலத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். 1964 தொடங்கப்பட்ட அந்த பாலம் என்பது 90 மீட்டர் நீளம் உடையது, 60 மீட்டர் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டு தற்பொழுது மீனவ மக்கள் 30 மீட்டர் மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தங்களின் வாயிலாக புது துறைமுகம் அமைத்துக் கொடுத்தால் மீன் உற்பத்தியில் முதல் மாவட்டமாக இருக்கக்கூடிய ராமநாதபுரத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் என்பதை தங்களின் வாயிலாக அமைச்சரிடத்தில் வாயில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். 24/1/2022 நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டு பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. பணிகள் விரைவில் தொடங்கப்படும்.